வணக்கம். முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ஃபைட்டர் சீரீஸில் வந்து பார்த்தோன்னா ஜிகே குவஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஜிகே பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு சயின்ஸ், ரெண்டு ஜிகே. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரைடே இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் நெருங்கிட்டிருக்கு, நல்லா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஒன்று என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ த்ரீ ஓவர்படுத்துங்க. ஸோ ஃபஸ்ட் குவஸ்டின் பாருங்கள், வேர் இஸ் த கிரிமேஷன் சைட் ஆஃப் ராஜீவ் காந்தி சுச்சுவேட்டட் அட், ஓகேங்களா? ஸோ ராஜீவ்காந்தி அவருடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு, ஓகேங்களா? யார் ஜவஹர்லால் நேரு? இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஓகேங்களா? நேரு தாத்தா அப்படின்னு சொல்லுவீங்க. ஜவஹர்லால் நேருடைய பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா காந்தி, ஓகேங்களா? யார் இந்திரா காந்தி, ஓகேங்களா? ஸோ இந்திரா காந்தியினுடைய ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜீவ்காந்தி. இந்திரா காந்தியுடைய ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா வந்து ஸோ ராஜீவ் காந்தி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? சரி, இந்திரா காந்தியினுடைய சன் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜீவ் காந்தி. இந்த ராஜீவ் காந்தியினுடைய ஒய்ஃப் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சோனியா காந்தி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லுவாங்க. யார் சோனியா காந்தி, ஓகேவா? யார் சோனியா காந்தி, ஓகேங்களா? இந்த சோனியா காந்திக்கு இந்த ராஜீவ் காந்திக்கு பிறந்தவங்களுடைய குழந்தைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன காந்தி? ராகுல் காந்தி, ஓகேங்களா? ஸோ அப்போது ஜவஹர்லால் நேருடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. இந்திரா காந்தியினுடைய பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தியுடைய ஒய்ஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோனியா காந்தி. சோனியா காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் பிறந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்தி. அப்புறம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்மணி, ஓகேங்களா? என்ன சார் காந்தி காந்தின்னு பேர் வச்சுருக்காங்க இவங்க? காந்தி பரம்பரையானா கண்டிப்பாக காந்தி பரம்பரை கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேரு, ஓகேங்களா? நேருனுடைய அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன நேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோதிலால் நேரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. என்ன நேரு? மோதிலால் நேரு, ஓகேவா? ஸோ இதில் இந்த ராஜீவ் காந்தியை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீபெரம்பத்தூர், ஓகேங்களா? நம்ம சென்னைக்கு போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ரீபெரம்பத்தூரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சுட்டு தள்ளியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவருடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவனுடைய பேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீர் பூமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. என்னது? வீர் பூமி, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தோம் இல்லையா ராஜ்காட் அப்படின்றது யாருடைய சமாதி? காந்தியினுடைய சமாதி இல்லையா? அந்த மாதிரி வீர் பூமி, வீர பூமி என்ற சமாதி யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ராஜீவ் காந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் குவஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி, வீர் பூமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோதிலால் நேருடைய பையன் யார்? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய பொண்ணு யார்? இந்திரா காந்தி. இந்திரா காந்தியினுடைய பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தியினுடைய ஒய்ஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி. இந்த ராஜீவ் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பிறந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி, ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ ஜவஹர்லால் நேருடைய அப்பா யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஸோ அப்போ உங்களுக்கு வந்து தெரியணும் இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் ராகுல் காந்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க யாருன்னு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், வேர் இஸ் கிரிமேஷன் சைட் ஆஃப் ஜவஹர்லால் நேரு சிச்சுவேட்டட் அட். ஜவஹர்லால் நேரு அவருடைய கல்லறை எங்கே இருக்குது, அதாவது வந்து சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாந்திவன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கிறது, ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி, சாந்திவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர் இஸ் கிரிமேஷன் சைட் ஆஃப் இந்திரா காந்தி சிச்சுவேட்டட் அட், ஓகேங்களா? ஸோ இந்திரா காந்தி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்தவங்க, ஓகேங்களா? பெண் ஆளுமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் ஜெய ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகிறார். ஸோ அவங்களுக்கு முன்னாடி இரும்பு பெண்மணியாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா காந்தி அவர்கள். பல சாதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ சக்தி சதால் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களுடைய சமாதியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி சதால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி, சக்தி சதால் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ நாலாவது பாருங்கள், விச் பிளேஸ் இஸ் கால்டு கோல்டன் சிட்டி, ஓகேங்களா? ஸோ தங்க நகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய அம்ரிஸ்டர் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது, ஓகேங்களா? வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொற்கோயில் எங்கேயும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த பொற்கோயில் வேறு, இங்கே இருக்கிற தங்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. அது வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, பொற்கோயில் இது வந்து என்ன, தங்க கோயில், ஓகேவா? ஸோ அதுவும் எங்கே தான் இருக்குது, பஞ்சாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இந்த கோல்டன் சிட்டி அப்படின்றதும் அம்ரிஸ்டர் பஞ்சாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ விச் பிளேஸ் இஸ் கால்டு பிங்க் சிட்டி, பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெய்ப்பூர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய்ப்பூர், அதை
பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதையும் வந்து என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ அஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, ஜெய்ப்பூர். நெக்ஸ்ட்டு ஆறாவது பாருங்கள், விச் பிளேஸ் இஸ் கால்ட் மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்த மேன்செஸ்டர் அப்படின்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? அந்த மேன்செஸ்டர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா விளைகிறது. ஓகேவா? அந்த மாதிரி இந்தியாவில் பருத்தி அதிகமாக விளையக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகமதாபாத் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அப்படின்னு இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா பருத்தி இந்தியாவில் எங்கே அதிகமாக விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகமதாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளையுது. ஸோ பாராவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ, அகமதாபாத். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஏழா பாருங்கள், விச் பிளேஸ் இஸ் கால்ட் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. தென்னிந்தியாவினுடைய மேன்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவினுடைய என்னது மேன்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தென்னிந்தியாவில் பருத்தி அதிகமாக எங்கே விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கோயம்புத்தூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளையுறது. ஓகேவா? ஸோ இப்போ ஏழாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, கோயம்புத்தூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், விச் பிளேஸ் இஸ் கால்டு மேன்செஸ்டர் ஆஃப் நார்த் இந்தியா. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அகமதாபாத், தென்னிந்தியாவுக்கு கோயம்புத்தூர், வட இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்பூர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ கான்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான என்ன விளையிறது, பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளையுது. கான்பூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஸோ அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி, கான்பூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது பாருங்கள், விச் பிளேஸ் இஸ் கால்ட் பிட்ஸ்பர்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஜம்ஷெட்பூர். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிட்ஸ்பர்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஓகே? ஸோ தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருக்குது, தொழிற்சாலைகள், கனிமங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ஷெட்பூரில் கிடைக்கிறதுனால அதை வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ்பர்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி, ஜம்ஷெட்பூர். இந்த ஜம்ஷெட்பூர் எந்த ஸ்டேட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பத்தாவது பாருங்கள், ஹூ ரோட் த புக் பகவத்கீதா. ஓகேங்களா? இந்துக்களின் புனித நூல் பகவத்கீதை, இஸ்லாமியர்களுடைய புனித நூல் குரான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய புனித நூல் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள். இந்த பகவத்கீதையை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேதவியாசர் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஸோ இது எழுதியிருப்பார். ஸோ தினமும் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பகவத்கீதையை வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாராம். ஓகேங்களா? ஸோ அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது. ஸோ இது வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய் வழியாக சில வார்த்தைகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணாங்க. இப்போ வந்து விக்டோரியா மகாராணி டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கண்மொழிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் கண்மொழிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி காந்தி என்ன பண்ணியிருக்காரு, பகவத்கீதையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறது அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்கிறார். ஓகேவா? ஸோ இப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேதவியாசர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது பாருங்கள், ஹூ ரோட் த புக் மேகதூத். ஓகேங்களா? ஸோ மேகதூதம் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேகதூதம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து ஸோ காளிதாசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மியில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஹூ ரோட் த புக் மேகதூத் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டார் யார் அப்படின்னா வந்து காளிதாசர். வட இந்தியாவில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு புலவர், கவிஞர் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காளிதாசர். ஓகேவா? இப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி, காளிதாசர். நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது பாருங்கள், ஹூ ரோட் த புக் கீதாஞ்சலி. இந்த கீதாஞ்சலி புக்கு நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த புக்குக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு வாங்கினார். ஸோ 1913 வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பார். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணியிருக்கார், இந்த புத்தகத்திற்காக நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கார். அப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட்டு 13 பாருங்கள், ஹூ ரோட் த புக் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். ஓகேங்களா? இவர் எழுதிய இன்னொரு புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளிம்ப்சஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேங்களா? அந்த புத்தகத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ஜவஹர்லால் நேரு வந்து எழுதியிருக்கார். ஸோ அப்போ 13 கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி, ஜவஹர்லால் நேரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 14 பாருங்கள், ஹூ ரோட் த புக் மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். ஓகேங்களா? சத்திய சோதனை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மகாத்மா காந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். ஸோ அக்டோபர் 2 1869 வந்து பார்த்தீங்கன்னா வந்து காந்தி பிறக்கிறார். ஸோ 1893 வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போகிறார். 1915 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரார். ஸோ 1947 சுதந்திரம் வாங்கி கொடுக்குறார். ஸோ 1948 ஜனவரி 30 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன ஆயிடறாருனா இறந்துடுறார். ஓகேங்களா? இதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஹைலைட் பாயிண்ட்ஸ். இதை தாண்டி நிறைய இயக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். ஸோ இந்த தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை
ஆட்டோபயோகிராஃபியாக வந்து பார்த்தீங்கன்னா சத்திய சோதனை அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ 14வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி மகாத்மா காந்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் 15வது பாருங்க, ஹூ ரோட் த புக் த கைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆர்மியில் கேட்ட கொஸ்டின், யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கே நாராயண் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். ஓகேவா? ஸோ இவரு வந்து பார்த்திங்கன்னா வந்து மால்குடி டேஸ் அப்படின்ற இன்னொரு புத்தகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதியிருக்கிறார். ஓகேவா? ஸோ அப்போ 15வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஆர்கே நாராயண். நெக்ஸ்ட்டு 16வது பாருங்க, ஹூ ரோட் த புக் விங்ஸ் ஆஃப் ஃபயர். இது ஆர்மியில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. யார் எழுதினாங்க அப்படின்னா வந்து ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11வது குடியரசு தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்றார். ஓகேங்களா? 2002 2007 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தார். ஸோ 1997 வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பாரத ரத்னா விருது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2016 அவர் என்ன ஆகிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இறந்துட்டார். ஓகேவா? ஸோ விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஏபிஜே அப்துல் கலாம். ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ 16வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நெக்ஸ்ட்டு 17வது பாருங்க, ஹூ ரோட் த புக் த புரோக்கன் விங் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரோஜினி நாயுடு அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதினாங்க. ஸோ சரோஜினி நாயுடு 1925 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னது ஐஎன்சி மாநாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கிய முதல் இந்திய பெண்மணியாக வந்து பார்த்தீங்கன்னா திகழ்கிறார். ஓகேவா? இப்போ 17வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ சரோஜினி நாயுடு. நெக்ஸ்ட்டு ஹூ ரோட் த புக் இந்தியா ஆஃப்டர் காந்தி. ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? காந்தி இறப்புக்கு பிறகு அங்கே என்னென்ன நடந்த சம்பவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த புக்கில் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? காந்தி இறந்துற பின்னாடி இந்தியா எப்படி வந்து வளர்ந்தது, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா இந்தியா என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதுதான் இந்தியா ஆஃப்டர் காந்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா எழுதினவர் யார் அப்படின்னா வந்து ராமச்சந்திர குஹா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி படிப்பாங்க. ஏன்னா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு படிப்பாங்க. இது ஆர்மியில் ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்தியா ஆஃப்டர் காந்தி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமச்சந்திர குஹா தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு 19வது பாருங்க, ஹூ ரோட் த புக் ராம் சரித் மனாஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ராம் சரித் மனாஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து ஸோ துளசிதாசர் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஸோ எழுதியிருப்பார். அப்போ 19வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி துளசிதாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஹூ ரோட் த புக் ட்ரெயின் டு பாகிஸ்தான். இது ரிப்பீட்டடாக ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 times அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ட்ரைம் டு பாகிஸ்தான் என்ற புத்தகத்தை எழுதியவர் குஷ்வந்த் சிங். ஓகேவா? ஸோ 1947 என்ன நடந்திருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கக்கூடிய கோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ராட்லிஃப் கோடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. என்னது ராட்லிஃப் கோடு? ஓகேங்களா? ராட்லிஃப் லைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த டைத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில இந்தியர்கள் எங்கே இருந்திருப்பாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருந்திருப்பாங்க. சில இஸ்லாமியர்கள் எங்கே இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போனோம், அங்கே இருக்கிற இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரணும். இப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலவரங்கள் நடக்குது. ஓகேங்களா? ஸோ கலவரம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறவங்களையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கொள்கிறாங்க. இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பிணங்களாக போகும். ஓகேவா? அங்கிருந்து வர ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பிணங்களாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் டு பாகிஸ்தான். அந்த பிரிவினையின் போது நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறப்பாங்க. ஓகேங்களா? நிறைய பெண்மணிகள் பாதிக்கப்படுவாங்க, குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த August 15 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. ஓகேங்களா? அந்த சம்பவத்தை மையப்படுத்தி எழுதிய ஒரு புத்தகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டு பாகிஸ்தான். எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஷ்வந்த் சிங். மிகச்சிறந்த ஒரு புத்தகம். அங்கே என்ன நடந்ததோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் யாரா இருந்தீங்க, நாளைக்கு ஆர்மிக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த புக்கு படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? அப்போ 20வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி குஷ்வந்த் சிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி ஃபைட்டரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த வாரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சயின்ஸ் ஜேகே அப்படின்ட்டு ஒரு புதிய பரிணாமத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், பயணம் செய்யலாம். ஓகேங்களா? மீண்டும் மற்றொரு கனவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.